என் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த சீரியல் பைபிள் வெளிப்பாடத்தை படிக்கிறதுக்கு எல்லோரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். இந்த வாரம் பாடம் நம்ம ரெண்டாவது பாடத்தை படிக்க போகிறோம். பாடத்தோட தலைப்பு ஜீவ தண்ணி. பாடத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜெபம் செய்வோம். அன்புள்ள பரமாபிதாவே, இந்த வாரம் பாடம் படிக்கும்போது எங்கள் கூட இருந்தேன். இந்த பாடம் என் வாழ்க்கை வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது நாங்கள் மறக்காமல் வைக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. எல்லோரும் கூட இருந்தேன், கேட்குறவங்க கூட இருந்தேன், பார்க்குறவங்க கூட இருந்தேன், எல்லோரும் ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் அப்படின்ட்டு தானே. ஆமீன். மனப்பாட வசனம் யோவான் 4:14 எடுக்கப்பட்டிருக்கு. நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலும் தாகம் உண்டாகாது. ஒரு நாள் இயேசுவும் அவரோட சீஷர்களும் கலேலியாவுக்கு சமாரியா வழியா போயிட்டு இருந்தாங்க. யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் எப்பவுமே ஒத்து போகாது. அவங்க எப்போ பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தா பேசிக் கூட மாட்டாங்க, கண்டுக்கவே மாட்டாங்க. ஸ்ரீஹார் ஊர் வெளியில ஒரு கிணத்து பக்கத்துல இயேசு உட்கார்ந்து இருந்தாரு. அவர் ரொம்ப காலை பசியா தாகமா இருந்தாரு. அதனால அவரோட சீஷர்கள் கொஞ்சம் சாப்பாடு வாங்க போயிருந்தாங்க. மத்தியானம் ஆயிடுச்சு. இந்த நேரத்துல ரொம்ப நிறைய வெயில் இருக்கிறதுனால சமாரியர்கள் எல்லாரும் வீட்டுலதான் இருப்பாங்க. இயேசு அந்த கிணத்து பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரே ஒரு அம்மா மட்டும் வந்து தண்ணி எடுக்க வந்தாங்க. எனக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு கேட்டார் இயேசு. அந்த அம்மா சுத்தி சுத்தி பாக்குறாங்க, இயேசு உண்மையிலே ஏன் கூடிய பேசுறாங்க அப்படின்னு அவளுக்கு தோணுச்சு. அவர் பார்க்க யூதர் மாதிரி இருக்காரு, அவர் எதுக்கு என் கிட்ட தண்ணி கேட்க போறாரு அப்படின்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே இயேசு பேச ஆரம்பிச்சாரு. நான் கொஞ்சம் கூட யோசிக்காம நான் உனக்கு கண்டிப்பா தண்ணி கொடுத்துருப்பேன். நான் உனக்கு ஜீவ தண்ணி தந்திருப்பேன், அதனால உனக்கு தாகம் எடுக்காம இருந்திருக்கும். அந்த அம்மா இயேசு சொன்னது கவனமா கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க சமாரியரும் அவங்க யூதர்கிட்ட பேசக்கூடாதுன்னு மறந்துட்டாங்க. அவங்களோட நினைப்பு எல்லாமே இயேசு சொன்ன தண்ணி மேலதான் இருந்துச்சு. இந்த ஜீவ தண்ணீர் பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இந்த தண்ணி எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது குடிச்சேன்னா எனக்கு தாகமே இருக்காதே அப்படின்னு மட்டும்தான் அவங்க நினைச்சிட்டு இருந்தாங்க. அப்போ இயேசு இந்த ஜீவ தண்ணி பத்தி விவரமா சொல்ல ஆரம்பிச்சாரு. இயேசு சொன்ன இந்த ஜீவ தண்ணீர் நித்திய ஜீவன். அதாவது யாரெல்லாம் இயேசு விசுவாசிச்சு அவர்லாம் யாரெல்லாம் பின்தொடர்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நித்திய ஜீவன் கிடைக்குமா. இந்த அம்மா இத கவனமா கேட்டுட்டு அவங்க இயேசு விசுவாசித்தாங்க. அக்கம்மா இந்த செய்திய எல்லார்கிட்டயும் சொன்னான்னு ஊருக்குள்ள ஓட்டாங்க. அவங்க கையில இருந்த பானையை கீழே போட்டுட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்றதுக்கு ஓடி போனாங்க. அவங்களுக்கு கிடைச்ச தெய்வ தண்ணீர் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. இயேசு அந்த ஜனங்கள் கூட 2 நாள் சீஹார்ல தங்கி இருந்தாங்க. இந்த ஜீவ தண்ணீரை எல்லா ஜனங்களுக்கும் கொடுத்தாரு. இயேசு யூதனா இருந்தாலும் அந்த மக்கள் எல்லாம் சமாரியர்களா இருந்தாலும் அவர் இந்த வித்தியாசங்கள் எல்லாம் பார்க்கவே இல்லை. அவங்களுக்கு எல்லாமே மறந்துருச்சு. சமாரியர்களும் யூதர்களும் விரோதிகளும் மறந்துட்டாங்க. இயேசு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் ஒரே மாதிரி தான் நேசிக்கிறாரு. அவர் என்ன இருந்தாலும் நம்ம வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருந்தாலும் இயேசு நம்மளோட நண்பனா இருக்கிறதுக்கு ஆசைப்படுறாரு. சரி, இப்போ ஒரு துளி தண்ணி எடுத்துப்போமே. அந்த ஒரு துளி தண்ணியில ரொம்ப விசேஷமானதா ஒண்ணு இருக்கு. அந்த ஒரு துளி தண்ணிய சூரியன் வெளிச்சத்துல காமிச்சா அது வெறும் தண்ணி துளியா இல்லாம ஒரு ரெயின்போல இருக்கிற எல்லா கலரும் அதுல பார்க்க முடியும். இதே மாதிரிதான் ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில உள்ள விடும் போது நம்ம வித்தியாசமான எல்லா ஜனங்களையும் அன்போட நேசிக்க முடியும். அவர் நமக்கு கொடுக்கிற ஜீவ தண்ணீர் எல்லாருக்குமே கிடைக்கும். இப்போ இந்த பாடத்துக்கான விளக்கத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்கு கடத்தூர் சபையை சேர்ந்த பிள்ளைகள் இருக்காங்க. வாங்க அவங்க கூட சேர்ந்து நம்ம பாடத்தை படிக்கலாம். உங்களை விட வித்தியாசமான ஒருத்தர் கூட
நீங்க இருக்கும்போது உங்களுக்கு எப்படி தோணும்? அப்படிப்பட்டவங்க இருக்கும்போது நீங்க அவங்க கிட்ட எப்படி நடந்துக்கலாம்? எனக்கு அவங்கள பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. அவங்கள நான் ஏத்துக்குவேன். ஏதாவது ஒரு வகையில அவங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அப்படின்னு பார்ப்பேன். நம்மளோட வேதத்துல ஏசு அவரை விட வித்தியாசமான ஒருத்தரை அவரோட ஃப்ரெண்டை ஏத்துக்கிட்டு இருக்காரா? மத்தேயு 8:28 வசனத்துல ஒரு அசுத்த ஆவி பிடிச்ச ஒருத்தர் இயேசு அவரோட நண்பரா ஏத்துக்கிட்டாரு. மத்தேயு 10:1-4 இதுல பார்க்கும்போது இயேசு யூதாச அவருடைய நண்பர்னு சொல்றாரு. மத்தேயு 11:19 வரி வாங்குறவங்க கிட்ட இயேசு அன்பா நடந்துக்கிறாரு. மத்தேயு 19:1 அதுல பார்க்கும்போது இயேசு சின்ன பிள்ளைங்களை நேசிக்கிறாரு. லூக்கா 8:1 வாசிக்கும் போது மகதலேனா மரியாள் அவர்கிட்ட ஆண்டவர் அன்பா இருக்கிறது பாக்குறோம். லூக்கா 17 அந்த அதிகாரத்துல இயேசு குஷ்டரோகி களை நேசிச்சாரு. லூக்கா 19:1 சக்கியுவர் இயேசு நேசிச்சாரு. இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லாமே மத்தவங்களால நேசிக்கப்பட்டிருந்தாங்களா? கண்டிப்பா இல்ல. இயேசு எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிச்சாரு. ஏன்னா இன்னைக்கு பாடம் சொல்லிட்டு இயேசு எல்லாரோட நண்பர். இந்த பாடத்தை அழகா நடத்தி தந்த நம்மளோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் நன்றி சொல்றேன். எங்க எல்லாருக்கும் உங்க கூட இருந்தது ரொம்ப சந்தோஷம். இந்த பாடத்தை முடிக்கிறதுக்கு ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இவ்வளோ நேரம் இந்த பாடத்தை நாங்கள் படிக்க உதவி செஞ்சதுக்கு நன்றி. நீங்கள் எங்கள் எல்லாரையும் நேசிக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்களும் அதே மாதிரி எல்லாரையும் நேசிக்கிறதுக்கு உதவி செய்யுங்க. இந்த பாடத்தை பார்க்குற கேட்குற எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமென்.